Hi friends, in the video or cake decoration video da namba vandu paakaporam. Already namba channel la vandu idhe cake design la oru video vandu na vandu post panirken. Adhe design da but idhula vandu oru chinna trick mathu na vandu use pandra. Adha enna nu solittu namba vandu paakalam. Indha cake eppadi ready pannu nu solittu white forest cake da. Keela description la link kudukuren. Adha click panni paathu cake neenga vandu ready pannikonga. Na vandu oru toothpick la pathinga lighta na vandu mark panirken. Indha mark kulla da na vandu design panna poren. இது வந்து 2D நாசில் நான் வந்து ரோஸ் தான் போட போகிறேன். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து டார்க் பிங்க் கலரில் அந்த ரோஸ் வந்து இருக்கணும். அதனால நான் வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். நார்மலாக நான் சாதாரண ஒரு பைப்பிங் பேக் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பைப்பிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 drops அளவுக்கு டார்க் பிங்க் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பைப்பிங் பேக் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து லைட் பிங்க் கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த விப்பிங் க்ரீமை வந்து அந்த பைப்பிங் பேக்கில் வந்து சேர்த்துக்கோங்க. அது மாதிரி சேர்த்துட்டு இது மாதிரி நீங்கள் ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் நல்ல கலராக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப க்ரீமில் வந்து டார்க் கலர் வேணும்னு சொல்லிட்டு நிறையா கலர் வந்து போட்டுகிட்டே இருந்துட்டு பண்ணாமல் இது மாதிரி இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பைப்பிங் பேக்கில் மட்டும் ஜெல் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போட்டு இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி எல்லா கலர்லையுமே நீங்கள் வந்து டார்க் ஷேட் வேணும்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கேக்குக்கும் இந்த ஃப்ளவருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 2 lines வந்துட்டு இது மாதிரி ரோஸ் டிசைன் வந்து போட்டு முடிச்சுட்டேன். நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் அந்த ரோஸு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு வந்து டார்க் ஷேடில் வந்துட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு எடிபிள் பட்டர்ஃப்ளை வச்சு அந்த கேக் தான் இது. இப்போ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைடில் மட்டும் ஒரு சின்ன பார்டர் மாதிரி போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஸ்டார் நாசிலில் தான் நான் வந்து போட போகிறேன். நம்ம பார்பிக்கெலாம் ட்ரெஸ் போடுவோம்ல அந்த ஸ்டார் தான் நாசில் தான் இது. இந்த நாசில் நம்பர் பார்த்தீங்கன்னா 133. ஒரு சின்ன பார்டர் மாதிரி மட்டும் போட போகிறேன். ஒரு சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி போட்டாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் அவங்க கஸ்டமர் சொன்ன அந்த வேர்டிங்ஸும் வந்து எழுதிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சிட போகிறேன். இந்த எடிபிள் பட்டர்ஃப்ளை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப இது மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து வேஃபர்ன்றனால சீக்கிரமாக வந்துட்டு உடஞ்சிரும். இப்போ நம்ம எடிபிள் பட்டர்ஃப்ளை வச்சுட்டு அந்த சில்வர் பீட்ஸ் வச்சு நம்ம கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.